அண்ணா பல்கலைக்கழகத்தை மத்திய அரசுக்கின் கீழ் முழுமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள கல்வி உரிமை கொள்கை 2020, அதாவது அவங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அந்த கல்விக் கொள்கையின் மூலமாக தங்களுடைய சித்தாந்தமான ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தமான காவிமயத்தை இந்த கல்விக் கொள்கையிலே புகுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு எடுத்து வரப்பட்டுள்ள கல்விக் கொள்கை என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதன் வெளிப்பாடுதான் ஒவ்வொரு நடவடிக்கையாக இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விவகாரங்கள் அனைத்தும். தமிழக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு கடிதத்தை எழுதுகிறார். அப்போ யாருடைய தைரியத்தில் அவர் கடிதம் எழுதுகிறார் என்றால், மத்திய அரசாங்கத்தோட நேரடியோட தொடர்பின் காரணமாகவே அவர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியாக கடிதத்தை எழுதுகிறார். அதாவது உயர் சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகங்களாக மாற்றுவது என்பது புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஒரு அடிப்படை அம்சம். வெளிநாடுகள் இருக்கிற பல்கலைக்கழகங்களை இந்தியாவுக்குள் எடுத்து வருவதற்காக உருவாக்கப்பட்டது. அப்போ அரசாங்கம் பொருளாதார அடிப்படையில் மாணவர்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக சூரப்பாவை ஒத்துக்கொண்டிருக்கிறார். 350 முதல் 400 கோடியை எங்களால் வந்து பல்கலைக்கழகத்திலிருந்து ஈட்ட முடியும் என்கிறார். அப்போது யார்கிட்ட இருந்து வாங்குவாங்க பணத்தை? மாணவர்கள்கிட்ட, ஏழை மாணவர்கள்கிட்ட. 69% இடஒதுக்கீடை அமல்படுத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில், இந்தியாவிலே இல்லாத இடஒதுக்கீடை அமல்படுத்தி கொண்டிருக்க தமிழ்நாட்டில் நீங்கள் 350-400 கோடி எங்களால் வசூல் செய்ய முடியும் என்கிறார் என்றால், அப்போது இதை தனியார் மயமாக்குவது, தாராளமயமாக்குவது, முதலாளிகளுக்கான லாப காடாக இதை மாற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் இதில் கண் தெரிகிறது. 20ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கையை மானிய பல்கலைக்கழக மானிய குழு அனுப்பியிருக்கிறது அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய கல்விக் கொள்கை அமுல்படுத்துவதன் அடிப்படையில் நீங்கள் பல்கலைக்கழகங்களை வரையறுக்க வேண்டும். எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, கல்விக் கொள்கை அடிப்படையில் வரையறுக்க வேண்டும் என்கிறது தெளிவாக சுற்றறிக்கையை பல்கலைக்கழக மானிய குழு அனுப்பியிருக்கு. அப்போது மாநில அரசுக்கு தெரியாமல் நேரடியாக மத்திய அரசாங்கம் இந்த சுற்றறிக்கையை அனுப்புகிறது என்றால், இந்த திராணியற்ற எடப்பாடி அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எங்களுக்கு உயர் பல்கலைக்கழகம் வேண்டாம் என்று அமைச்சர் அறிவிக்கிறார். நீங்கள் அறிவிக்கிறீங்களே தவிர, நடைமுறையில் மத்திய அரசை எதிர்த்து ஒரு விஷயங்களையும் இந்த எடப்பாடி அடிமை அரசாங்கம் செய்யவில்லை என்பது தான் எங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. நீங்கள் பேருக்குனா அறிக்கை கொடுக்கறது, மக்களை ஏமாற்றுகிற வேலைகளை, மாணவர்களை ஏமாற்றுகிற வேலைகளை தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உள் ஒதுக்கீடு இல்லை என்கிறார்கள், பரிசீலிக்கிறோம் என்கிறார்கள். நீட்டுக்காக தீர்மானம் போட்டு அமைத்தால் அதற்கும் அரசாங்கம் பதில் தர மாட்டேங்கிறது. இங்கிருக்கிற ஆளுநர் மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அவர்கள் சொல்கிற வேலையை இங்கே தமிழ்நாட்டில் அமுல்படுத்தி கொண்டிருக்கிற வேலையை செய்கிறார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றிருக்கிற தீர்மானத்தையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளுநர் இங்கே இருக்கிறார் என்றால், இந்த மாநில அரசாங்கம் எதற்காக இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும்? உங்களால் செய்ய முடியல, மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க முடியலன்னா ஆட்சியை விட்டு வெளியேறத்துக்கான வேலைகளை பாருங்கள். இல்லை என்றால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இந்த மத்திய மதவாத அரசுகளின் கொள்கையை எதிர்த்து, இதை தட்டி கேட்காத மாநில அரசை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை இன்று தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம், இந்த மத்திய அரசாங்கம் தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை என்றால் மாநில சட்டமன்றத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் அடுத்த கட்ட போராட்டமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.